என்னோட 5 வயசு சின்னவர். அவரு முத முதல் எனக்கு பாடின பாட்டு மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாகனு பால் கூட பட்டில் வருது. இதுக்கு முன்னாடியே சாந்தி நிறைய படத்துக்காக இயற்கை இன்னும் இனிய கண்ணி பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆருக்காக 1000 நிலவே பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பால் கூட படம் தான் முதல் ரிலீஸ் ஆச்சு. 1969 பொங்கல் இந்த படம் ரிலீஸ். சாந்தி நிலையமும் அடிமை பெண்ணும் மே மாசம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா எஸ்பிபி தமிழ்ல முதல் முதல் எனக்கு தான் பாடியிருக்காரு. அடுத்தது 1971 வந்த 3 தெய்வங்கள் முள்ளிலா ரோஜான்னு ஒரு பாட்டு எஸ்பிபி அதில் பாடிப்பாரு. அவருக்கு 24 வயசு இருக்கும், இளமைய துள்ளி விளையாடும். முத முதல்ல ஒரு ப்ரொடியூசர் என்னை கூட்டிட்டு அவுட்டோர்ல போய் படம் ஆகிற பாட்டு ஊட்டியில ஷூட் பண்ணோம். சந்திரலாவும் நான் பாடினோம். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த படம். வந்து ரிலீஸ் ஆகுது மேகலா தியேட்டர்ல, ஓட்டையில் சுடுகாட்டு பக்கத்தில். ஒரு நாள் ராத்திரியில செகண்ட் ஷோவுக்கு நான் போனேன். பக்கத்தில் லா காலேஜ் இருக்குது. லா காலேஜில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நைட்டில் லேட்டாக வந்து குடிச்சிட்டு தூபதி பட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்டு இடுப்பில் லுங்கி மேலே துண்டு உடம்பு சட்டையெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் நேராக வந்து பாக்கினுக்கு வந்து படம் பார்த்தாங்க. இந்த பாட்டு வர சீன் வந்த உடனே அடே சிவகுமார் அவங்களுக்கு வந்தால் வாழ்ல போகலான்னு பயங்கரமாக கராட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு வேற வாகனம் கிடையாது, சைக்கிளில் போயிருந்தேன். படம் முடிஞ்சால் வெளியே வர முடியாதுன்னு ஒரு 3/4 படம் ஆனும்போதே கச்சி வீடு கட்டிட்டு நைசா சைக்கிளில் வீடு வந்து சேர்ந்துட்டேன். அதே 1971 கண்காட்சின்னு ஏபிஎன் ஒரு படம் எடுத்தார். அதுலேயும் எஸ்பிபிக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. கேடி சந்தானம்னு ஒரு நடிகர் பாடலாசிரியர் எழுதியிருப்பார். அந்த பாட்டு ரெடி ஆனோடனே எஸ்பிபி கூப்பிட்டு டைரக்டர் பாரு இந்த பாட்டு நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வருங்க அப்படின்னாரு. சார் நான் மெட்ராஸை வளர்ந்த பையன், எனக்கு தமிழ் தெரியும், தமிழே விட வேண்டானே, அப்படி இல்லைப்பா நீங்கள் வான் கூப்பிட்டு படிச்சு கட்டினார். அனங்கன் அங்கஜ நண்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன் அவ்வா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கமிங்கொங்கும் கனிந்தோங்கும் கயிற் கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் பாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகு திசைய அமுதநலையே உணது செயலால் அந்த ரங்க சிந்து பாடுவார் சந்தளம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சும் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் உனம் கொள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம் கண்ணீவ மன்னாமான் பாட்டு பார்த்தோன்ன சார் தயவுசெய்து பேப்பர் கொடுங்க வாங்கிட்டு போய் வீட்டை படிச்சு வந்து பிரம்மாதமா பாடினார். அடுத்து சிட்டுக்குருவின் ஒரு படம் தேவராஜ் மோகன் டைரக்ட் பண்ணது. அவங்க அப்பா சோமசுந்தரம் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாரு. என் கண்மணி உன் காதலி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என் கண்மணி அப்படின்னு எஸ்பிபி வாய்ஸ் வந்தோடனே உன் காதலிங்கிறது அப்படியே ஓவர்லாப் பண்ற மாதிரி இளையராஜ் தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் சூப்பர் ஹிட் பாட்டு. ஓடுற பஸ்லயே வந்து நானே 2 வேஷம் என்னுடைய உருவம் மனசாட்சி 2 வந்து பாடுற மாதிரி பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி சாங். அடுத்து கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல ஒரு பாட்டு எஸ்பிபி குரல்ல நானே பாடின மாதிரி எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். கேபி சார் வந்து ஒரு 100 படங்கள்ல கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு 100 படங்களில் சம்பந்தப்பட்டவர். ஆனா அவருக்கு 5 படங்கள் ரொம்ப பிடிச்ச படம். அத 3 படம் என்னுடைய படங்கள். நான் ஹீரோ நடிச்சது சொல்லத்தான் நினைக்கிறேன். அக்னி சாட்சி சிந்து பைரவி அக்னி சாட்சியில் தான் இந்த பாட்டு வரும். வாலி சார் எழுதுனது. உரி உருகி பாடிப்பார். லைஃப்ல மறக்க முடியாத பாடல்கள்ல கனா காணும் கண்கள் மெல்ல புறங்காத பாட சொல்லணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு சரிதா அவள் பூங்கப்பிக்கிறதுக்காக பாடுற மாதிரி இந்த பாட்டு வரும். மறக்கவே முடியாத பாட்டு. இளையராஜா இசையில உச்சம் தொட்ட பாட்டு வந்து உச்சி வந்தெடுத்து பிச்சுப்பு வச்சகழி பச்சைமல பக்கத்தில் மேய்துன்னு சொன்னாங்கன்னு வரும். ரோசா பூரவுக்கு காரின்னு என்னுடைய 100வது படம். அது ரெக்கார்டிங்கே முடிச்சுட்டாங்க. நான் வந்து பிரஸ்டா ஸ்டுடியோவில் நைட்டில் ஏனிப்படிகள் ஷூட்டிங்கில் இருந்தேன். திருப்பூர் மணி அந்த டேப்பு கொண்டாந்து ப்ளே பண்ணார். இந்த பாட்டை கேட்டோடனே கைகால விரச்சி போச்சு. என்னை திருப்பூர் மணி கூப்பிட்டு இதை வந்து உடனே நீ பிக்சரைஸ் பண்ணக்கூடாது, நம்ம மொத்த படத்தையும் முடிச்சுட்டு ஒரு 40-45 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கடைசியாக தான் இதை நம்ம ஷூட் பண்ண சொல்லி ஏற்காடில் நல்ல வெயில் ராத்திரியில் கடுமையான பனி இதில் வெயில காஞ்சி வறண்டு ஒருத்தர் ரத்தம் வந்துட்டுருக்குது. அந்த குளிர் தாங்காமல் கேமராமேன் வந்து சிவலிங்கம் சார் முருகேசன்ட்டாங்க.
கேன்சல் பண்ண வேணாம் சொல்லி ஏற்காடு வந்து நேரா ஷிஃப்ட் பண்ணி சேலம் பக்கத்துல அத்தனூர் ஊர் இருக்கு. அது பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கு. கோவில் பக்கத்துல விடிக்கால 4 மணிக்கு இந்த ஷார்ட் எடுத்தோம். அது எஸ்பிபிக்கும் உடையராஜாவுக்கும் பெருசா பேர் வாங்கி கொடுத்த பாட்டு. அது என்னுடைய 100வது நாள், 100வது படம். அந்த படத்தை வந்து வெளியீட்டுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தரம்பு தாங்கி 100 தயாரிப்பாளர்களுக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. அந்த படம் வந்து 8 சென்டர்ல 100 நாள் ஓடிச்சு. 100வது நாள் விழாவுக்கு சிவாஜி அவர்கள் வந்து நடிச்சு எல்லாருக்குமே கேடங்க கொடுத்தாரு. லைஃப்ல மறக்க முடியாத படம். அது என் தம்பி பாலு முழுசா வாழ்ந்த ஒரு கலைஞன். 50 வருஷத்துக்கு மேல தான் சுவாசித்து வெளியிட்ட காத்த போறான் பாட்டாக்குனவன். இல்லாட்ட எப்படி 42,000 மேல பாட்டு பாட முடியுமா? 6 தேசிய விருதுகள் 4 லாங்குவேஜுக்கு வாங்கியிருக்கிறாரு. 21 பாட்டு ஒரு 91 கால் ஷீட்ல 21 பாட்டு கன்னடத்தை பாடி முடிச்சிருக்காரு. 19 பாட்டு ஒரே நாள் பாடியிருக்கிறாரு. 16 பாட்டு ஹிந்தியில் பாடியிருக்காரு. 19 பாட்டு தமிழ்ல பாடியிருக்காரு. இப்படி உலக ரெக்கார்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவருடைய குடும்பத்தின் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் திரு கார்த்தி அவர்களை மேடைக்கு உங்களை வைத்திருப்பேன். நன்றி.